So in the match order in umpires. ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணாவது ரவுண்ட் மேட்ச். யார் யார் கவனிக்கிட்டீங்கன்னா, கன்னியாகுமரி வெர்சஸ் நெய்வேலி மோர்கன் பாய்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் தரமான ஒரு தேர்ட் ரவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மேட்ச் வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த மேட்சுக்கான ஓவர் மூணு பாலர் யூஸ் பண்ணணும். டாஸை வின் பண்ணால் கன்னியாகுமரி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கன்னியாகுமரி ஃபீல்டிங், மோர்கன் பாய்ஸ் பேட்டிங். ஸோ இங்கே மோர்கன் பாய்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக திரு நான் சேகிங் இல்லை பரத். முதல் ஓவர் போகிறதுக்கு அனு கன்னியாகுமரி அணிக்காக. ஸ்டார்ட் த மேட்ச் முதல் பந்து. நல்ல ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால் ரீபால் லவ்லி பாலுங்க, வித்து கொடுக்காம போட்டிருக்காரு. டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால் சரியா படல சிங்கிள். என்னடா மகனு, கன்னியாகுமரி எப்போ ரெண்டு ரவுண்டு விளாண்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு நாலு நாலரை மணி போல் லைட்டு கேட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு 6 மணிக்கு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நைட்டு வந்து டீம் கொஞ்சம் டிலே ஆனதுனால அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன். முடிச்சு பார்த்தா கன்னியாகுமரி வந்து ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு மேட்ச் ஆடிட்டோம் அப்படின்னாங்க. அது வரைக்கும் கமிட்டி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, ஏன்னா நிறைய மேட்சஸ் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் சரியான பந்துங்க, சான்ஸே இல்லைங்க. செம்ம வேகமாக போட்டிருக்காரு இந்த பால். பேட் 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 கையில் பட்டு தான் போயிருக்கு. சிங்கிள் லாவ்லி ஷாட்டுங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஸ்டெயிலா வெறித்தனமான ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. திரு பால கொஞ்சம் எடுத்து போடுங்க. லாவ்லி ஷாட் கேம், வெறித்தனமான ஒரு ஆறு. எங்கேயோ போயிருக்குங்க பந்து, மிகப்பெரிய ஒரு ஆறுங்க. பேக் டு பேக் திரு பேட்ல இருந்து ஃபுல் டாஸ். நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 17 விக்கெட் லாஸ் பண்ணாம. செகண்ட் ஓவர் நியூ பாலர் அசீம், என்ன ஷாட்டுங்க அது. ஆனால் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன், லவ்லி டேக்கன் விக்கெட். பேட்டோட ஓரத்தில் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க, சரியான வேகம், சான்ஸே இல்லை. தரமான ஒரு பால், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால், நெருப்பு மாதிரி வந்த பந்து ஸ்டெம்ப் பக்கத்தில். அடுத்த பந்து லவ்லி பாலுங்க, டைமிங் இல்லாமல் பயங்கரமாக திருப்புறாரு பவுலர். ஸோ போன பேட்ஸ்மேன் ரிட்டையர் பண்ணியிருக்காங்க, அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நவீன். லவ்லி பாலுங்க, எப்பா எந்த பேட்ஸ்மேன் வந்தாலும் என்னோட பாலை தான் நான் போடுவேன் அப்படின்னு போட்டிருக்காருங்க. லவ்லி ஷாட் சரியா படலை, சூப்பராக பிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இந்த ஓவரை தரமான ஓவராக போட்டிருக்காரு. சான்ஸே இல்லை, ஏன்னா இருக்கிற பேட்ஸ்மேன் அந்த மோர்கன் பாய்ஸில் இருக்கிற ஒரு 5 பேட்ஸ்மேன் தரமான பேட்ஸ்மேன் இந்த டோர்னமெண்ட்டே நிறையா ஆடுவாங்க. அவங்கள வச்சு போடுறதெல்லாம் பெரிய விஷயம். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 19, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஓவர் கண்டிப்பாக ரெண்டு டீமுக்குமே பயங்கரமான ஒரு சேலஞ்சாக இருக்கும். இந்த ஓவரில் அடிக்கிற ஸ்கோர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட்டு கொண்டு போகும். அதேமாதிரி அவங்க இந்த ஓவரை பிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அங்கேயுமே வந்து நெய்வேலியிலையுமே தரமான பவுலிங் லைன் இப்போ இருக்குது. ஸோ அதனால 30 ரன் அடித்தா கூட அவங்க கண்டிப்பாக பந்து போடுவாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் முதல் பந்து லவ்லி பாலுங்க, தரையோடு வந்த பந்து டாட் பால். குட் ஷாட், ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லை. எடுத்துட்டாரு லவ்லி டேக் அண்ட் விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்லோயர் அட்டாக், எதிர்பார்க்கவே இல்லைங்க பேட்ஸ்மேன். டாட் பால் அடுத்த பந்து அகைன் ஸ்லோயர் கட்டர் டெலிவரி, டாட் பால் அகைன். நல்ல ஒரு அடிக்கப்பட்ட பந்து, சிங்கிள், ஒரு ரன். இந்த ஒரு பால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பால். லாஸ்ட் ஒன் நல்ல கட் ஷாட் பந்து, சூப்பராக வச்சிருக்காங்க. ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டு, ஒரு ரன் மட்டும். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 21, 22 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க நெய்வேலி மோர்கன் பாய்ஸ்.
22 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ண கன்னியாகுமரி ரெண்டு பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் மேட்ச் முதல் பந்து விலைக்கு போட்டிருக்காரு. ரொம்ப ஒயிட் பால் பந்து, ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க, தரமான பந்து, டாட் பால். அடுத்த மேட்ச் கேக்குறீங்களா? நல்ல அம்ப பாலுங்க, இதுவும் ஒரு டாட் பால். வித்து கொடுக்காம போறாரு பவுலர். பந்து நான்காக மாறும் சிங்கிள். அங்கே ஒரு நெக்ஸ்ட் ஒன் வாய்ப்பே இல்லைங்க, சரியான பந்து. நான் தான் சொன்னல பவுலிங் லைன் இப்ப அங்க பயங்கரமா இருக்கு. 30 ரன் அடிச்சாலே பயங்கரமா டஃப் கொடுப்பாங்க. ஸோ 22 அப்படிங்கிறதுனால இன்னுமே நல்லா இழுத்து தான் போட பார்ப்பாங்க. குட் ஷாட், சரியான அடி கவர்ஸ்ல முதல் 6. சூப்பரா அடிச்சார், சூப்பர் ஷாட். கிரேட் பாலுங்க, கேட்டு தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன். அம்பையர் விக்கெட் கிளைம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா பேசிட்டு தான் கொடுப்பாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க, நல்ல டிசிஷன். பின்னாடி பாருங்க பேட்ஸ்மேன் அவுட்னா. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 8, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 12 பாலுக்கு கரெக்டா 14 அடிக்கணும். சாதாரணமா அவ்வளவு சீக்கிரமா அடிச்சிட முடியாது இந்த ஓவர்ல, கண்டிப்பா நான் சொல்லுவேன். செகண்ட் ஓவர் முதல் பந்து எஜ்ஜிங்க, ஐயோ போச்சுங்க பின்னாடி, பவுண்டரி லைட்டா டச் பண்ணி விட்டாரு, அங்க பவுண்டரி கிடைச்சிருக்கு. 11-10 லவ்லி பால், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் செல்லமா தட்டி இருக்காரு, ட்ரான்ஸ்ஃபர் சிங்கிள். லவ்லி பால், டாட் பால். நீ 8 பாலுக்கு 9 ரன், எகைன் ஒரு டாட் பால். 7-9 எகைன் ஒரு டாட் பாலுங்க, சூப்பரா போட்டாருங்க. ஒரு பவுண்டரி போனாலும் தெளிவான ஓவரா போட்டு முடிச்சு கொடுத்துருக்காரு. நான் சொன்னதா நடக்குது பாத்தீங்களா, இன்னும் 6 பாலுக்கு கரெக்டா 9 ரன் அடிக்கணும். ரன் எங்க கொண்டு வந்து, சோ இன்னும் கரெக்டா 6 பாலுக்கு 9. அந்த 6 பால் போடுறதுக்கு அருண், 6-9 முதல் பந்து. நல்ல முறை வித அகல பந்து, அகல பந்து 6-8 சூப்பர் டெலிவரி, ட்ரான்ஸ்ஃபர் அம்பர் சிக்னல், வைடு பிளஸ் ஒன் பவுன்ஸ் கொடுப்பாங்க நினைக்கிறேன். பேக் டு பேக் ரெண்டு வைடு போட்டிருக்காருங்க, ரெண்டு வைடுக்கு அப்புறம் 6-7 கரெக்டா. கட் பண்ண பார்த்தாரு, சூப்பர் டெலிவரி. பேக் டாம்ல போட்டிருக்காரு நினைக்கிறேன், பந்து குத்துன பிறகு ஸ்லோ வந்திருக்கு. டாட் பால் 5-7 சரியா படல, சிங்கிள். கன்னியாகுமரி வின் யோசிச்ச டயத்துல சச்சின் வந்து என்னப்பா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆறோட இந்த மேட்ச பினிஷ் பண்ணிருக்காங்க. மோன் மீடியா சார்பாக ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்கள், கண்டிப்பா நம்ம அடுத்த மேட்ச்ல மீட் பண்ணலாம்.